தமிழ் சினிமாவில் 1980 காலகட்டத்தில் தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்தவர்தான் இயக்குனர் கே பாக்யராஜ். சிறந்த கதாசிரியர், சிறந்த வசனகர்த்தா, ஆகச் சிறந்த திரைக்கதை எழுத்தாளர், சிறந்த தயாரிப்பாளர், சிறந்த இசை அமைப்பாளர், மக்களுக்கு பிடித்த ஜனரஞ்சகமான ஒரு நடிகர், மக்களுக்கு பிடித்த ஒரு இயக்குனர், இப்படி பன்முகத்தன்மையை கொண்ட ஒரு மாபெரும் கலைஞர் தான் இந்த பாக்யராஜ். இந்த பாக்யராஜ் 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள் போன்ற திரைப்படங்களில் பாரதி ராஜா அவர்களிடம் உதவி இயக்குனராக பணிபுரிகின்றார். பிறகு சுவர் இல்லாத சித்திரங்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமாகின்றார். அதன் பிறகு ஒரு சில படங்களை எடுத்து பாக்யராஜ் அவர்கள் தமிழக சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நடிகை பிரவீணா என்பவரை திருமணம் செய்கின்றார் 1981. முதலில் இந்த பிரவீணா யார் என்பவரை பார்ப்போம். பிரவீணா இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் எடுத்த மன்மத லீலை என்ற அந்த படத்தில் ஒரு துணை நடிகையாக அறிமுகமானார். அதன் பிறகு பாக்யராஜ் அவர்கள் எடுத்த திரைப்படத்திலும் ஒரு துணை நடிகையாக இருந்தார். அப்பொழுதுதான் பாக்யராஜ் அவர்களுக்கும் இந்த பிரவீணா அவர்களுக்கும் காதல் உருவாகியுள்ளது. இந்த காதல் கல்யாணம் வரை சென்று 1981 பிரவீணா பாக்யராஜ் திருமணம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அப்போதைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்றார். அவர்களும் நடிகர் திலகம் செவ்வாலிய டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்களும் தலைமை தாங்கி நடத்திய அந்த திருமணம் வெகு விமர்சையாக நடந்தது. ஒட்டுமொத்த திரைக்கலைஞர்கள் அத்தனை பேரும் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டார்கள். ஆனால் அந்த திருமணம் 2 ஆண்டுகள் தான் நீடித்தது. 1983 பிரவீணா உடல் நலக்குறைவு காரணமாக, அதாவது மஞ்சள் காமாலை நோயின் காரணமாக இறந்து விடுகின்றார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக பாக்யராஜ் அவர்களால் மட்டுமல்ல, அந்த திருமணத்தை நடத்தி வைத்த மக்கள் திலகம், நடிகர் திலகம் போன்ற மாபெரும் அந்த தலைவர்களாலும் மட்டுமல்ல, பாக்யராஜுடைய ரசிகர்களாலும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரவீணா இறந்து விட்டாரா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி, பெரிய துயரம், துக்கமாக அன்று இருந்தது அந்த காலகட்டத்தில். 1984 பூர்ணிமாவை பாக்யராஜ் திருமணம் செய்கின்றார். அதாவது பாக்யராஜினுடைய அடுத்த படத்தில் பூர்ணிமாவை கதாநாயகியாக பாக்யராஜ் அறிமுகம் செய்யும் பொழுது இருவருக்கும் இடையில் மீண்டும் ஒரு காதல் அரும்புகின்றது. ஏற்கனவே மனைவியை இழந்த துயரத்தில் இருந்த பாக்யராஜ் அவர்களுக்கு பூர்ணிமா ஆறுதலாக இருந்ததால் இருவரும் காதல் வயப்பட்டு திருமணத்தை செய்து கொள்கின்றார்கள். ஆனாலும் அந்த முதல் மனைவி பிரவீணா பாக்யராஜ் அவர்கள் சாதாரண ஒரு உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது ஏகப்பட்ட உதவிகள் செய்ததனால் இன்றளவும் பாக்யராஜ் அவர்கள் பிரவீணாவை மனதில் நினைத்தவராகத்தான் இருக்கின்றார். அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், பாக்யராஜ் அவர்களுடைய அந்த கை விரலில் ஒரு மோதிரம் போட்டிருப்பார், அதில் ஆர் அப்படின்னு போட்டிருப்போம், அந்த மோதிரம் பிரவீணா போட்டது. அந்த மோதிரத்தை இன்றளவும் பாக்யராஜ் அவர்கள் கலட்டவில்லை. பாக்யராஜ் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் பிரவீணாவினுடைய படம் இப்படி பின்னாடி இருக்கும். இதையும் நிறைய பேர் அங்கே போனவங்க பார்த்துருக்கலாம். அந்த அளவுக்கு பிரவீணா இன்றைக்கி இல்லை அப்படின்னாலும் பாக்யராஜ் மனசில் அவங்க இருக்கிறாங்க, பாக்யராஜ் மனசில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பாக்யராஜ் சார் பிரவீணா அவர்களை ரொம்ப தீவிரமாக நேசித்ததன் காரணமாக இன்றளவும் நேசித்து கொண்டு இருக்கின்றார் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல நினைவுகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் தமிழன் மைதீன்.